Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. In the video, we will see mutton sukka recipe. Super and yummy recipe. This is the final output. First, we will see what we have to do. We will see the masala items. We will see masala items. Mutton வந்து 1/2 kg வந்து எடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படினா தக்காளி வந்து பெரிய சைஸ் வந்து ரெண்டு எடுத்துறோம் அது வந்து நீல நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து பெரிய வெங்காயமும் வந்து நீல நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோம் மட்டன் வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு மசாலா ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இதுல வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசி பூ ஜாபத்ரி மராட்டி மூக்கு சோம்பு மிளகு கசகசா எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம மூணு குளிக்கரண்டி வந்து oil வந்து ஆட் பண்ணப் போறோம் oil வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதும் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிடலாம் மசாலா ஐட்டம்ஸ் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து onion வந்து ஆட் பண்ணப் போறோம் சின்ன வெங்காயம் அண்ட் பெரிய வெங்காயம் ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கணும் பிரவுனா வர வரைக்கும் நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து வதக்கணும் டிஷ் வந்து பிரவுனா வர வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் இது வந்து மூடி போட்டு வந்து நான் வதக்க போறேன் அப்ப வந்து நமக்கு சீக்கிரமா வந்து பிரவுனா வந்துரும் இப்போ வந்து மூடி போட்டு நான் க்ளோஸ் பண்ணி எடுக்க போறேன் பாருங்க சீக்கிரமா வந்து நல்லா பிரவுனிஷா வந்து நமக்கு வந்து வதங்கிடும் இப்போ பாத்தீங்க அப்படினா வெங்காயம் நல்லா பிரவுனா வதங்கிடுச்சு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணப் போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னது போல 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணப் போறேன் இது வந்து பச்சை வாசனை போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா இதுவும் வந்து லைட்டா இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த फ्लेவர் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டோட நல்லா mix ஆயிருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படினா நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் தக்காளி வந்து ஆட் பண்ணப் போறேன் தக்காளி ஆட் பண்ணியதுக்கு அப்புறமா இதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க இது வெங்காயம் அண்ட் தக்காளி ரெண்டுமே வந்து நல்லா mix ஆகி வரும்போது நமக்கு வந்து கிரேவி நல்லா இருக்கும் இப்போ வந்து உப்பு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கேன் உங்களுக்கு வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமா இருக்கு அப்படினா அதுக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல லைட்டா அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படினா லைட்டா தண்ணி தெளிச்சுக்கோங்க நானே இப்ப லைட்டா தண்ணி தெளிச்சு mix பண்ணும்போது நமக்கு வந்து அடி பிடிக்காது கிரேவி நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்க மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படினா நல்லா கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து கிரேவியோட நமக்கு நல்லா mix ஆகும் mix ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணி அதை mix பண்ணிட்டு தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம விசில் போட்டு எடுத்துறோம் நான் வந்து 6 to 7 விசில் வைக்க போறேன் நீங்க வந்து எப்பவும் வழக்கம் போல வந்து மட்டன் எப்படி வேக வைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து விசில் விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கு அத மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படினா அந்த கிரேவி வந்து எடுத்து வெச்சுக்கோங்க தோசை இட்லிக்கு சம சூப்பரா இருக்கும் இப்போ வந்து இத நம்ம வந்து கடாயில போட்டு நல்ல தண்ணி ட்ரை ஆற வரைக்கும் நம்ம வதக்க போறோம் இப்போ வந்து 1 ஸ்பூன் வந்து ghee ஆட் பண்ணீங்க ghee ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நாம அந்த கிரேவி வந்து ஆட் பண்ணிடுவோம் கிரேவி ஆட் பண்ணிட்டு நல்லா அதல இருக்க தண்ணி ஃபுல்லா வந்து ட்ரை ஆற வரைக்கும் கொதிக்க விடுங்க ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம டிஷ் ரெடி ஆயிடும் இப்போ பாத்தீங்க அப்படினா டிஷ் ரெடி ஆயிடுச்சு இதுல வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு ஃபைனலா வந்து 1 ஸ்பூன் வந்து ghee ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் फ्रेंड्स நமக்கு வந்து டிஷ் ரெடி ஆயிச்சு நான் ஆல்ரெடி சொன்னது போல ghee ரைஸோட வந்து இந்த மட்டன் சுக்க வந்து வெச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு உங்க வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க இதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சி யூ டேக் கேர் பபாய்